श्री वीतरागाये नमः। जैन भारतम् मुदर सरुकम् तोड़ इरंड। கடையில் ஞானானந்தம் கவிநெயில் உருவம் கூட்ட கடையில் ஞானானந்தம் கவிநெயில் உருவம் கூட்ட மிடந்திடும் ஆன்ம சோதி மிளிர்ந்திடும் வண்ணமாக மிடைந்திடும் ஆன்ம சோதி மிளிர்ந்திடும் வண்ணமாக அடைவரும் இன்பம் காட்சி அளவிலா வீரியம் மூன்றும் அடைவரும் இன்பம் காட்சி அளவிலா வீரியம் மூன்றும் உடையவர் அவரே சித்தர் ஒன்கடல் உளத்தே வைப்பாம் உடையவர் அவரே சித்தர் ஒன்கடல் உளத்தே வைப்பாம். ஸ்ரீ நேமிநாத தீர்த்தங்கரர் வணக்கம். வெறுவரு வில்லங்காம்மாக்கள் விடுதலை பெறவும் வையம் திருவரமாரி ஏந்தி திளைக்கவும் அன்பு கூர்ந்தே வெறுவரு விளங்காம் மாக்கள் விடுதலை பெறவும் வையம் திருவரமாரி ஏந்தி திளைக்கவும் அன்பு கூர்ந்தே அரிகுலம் விளங்க போந்த அருளொரு நேமிநாதம் அரிகுலம் விளங்க போந்த அருளொரு நேமிநாதன் முருகழு சரண போதை முடிமிசை சூடுவாமே முருகழு சரண போதை முடிமிசை சூடுவாமே. வணக்கம் பவ்யர்களே. இந்த ஜெயின பாரதத்தை துவக்குவதற்கு முன்னாலே உங்களுக்கு ஒரு செய்தியை பதிவிடுகிறேன். ஜெயின பாரதம் 22 தீர்த்தங்கரராகிய ஸ்ரீ நேமிநாத பகவான் அவரது காலத்திலே நிகழ்ந்திருக்கின்ற கதை என்று பல குறிப்புகளின் மூலம் தெரிய வருகிறது. எவ்வாறு ஜெயின ராமாயணம் முனீஸ்வர்த தீர்த்தங்கரர் காலத்திலே நடந்த நிகழ்ச்சி என்று கூறப்படுகிறதோ அதுபோன்று ஜெயின பாரதம் ஸ்ரீ நேமி தீர்த்தங்கரர் காலத்திலே நிகழ்ந்ததாக பல்வேறு சான்றுகள் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. பண்டைய காலத்திலே நல்லோர் புகழும் இந்த நாவலம் தீவிலே ஜம்பு தீபம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஜம்புனா நாவல் அப்படின்ற அர்த்தம், தீபம்னா தீவு, அதனால நாவலம் தீவு அப்படின்ற பெயர் காரணம் அது இருக்கிறது. அந்த நாவலம் தீவிலே சீரும் சிறப்பும் பெற்று விளங்கிய நாடுகள் பல, அவற்றுள் நிலமகளுக்கு இடப்பட்ட நெற்றி திலகம் போன்று விளங்கியது மகத நாடு. மகதம் என்கிற பெயருடைய ஒரு நாடு. பல வகை வனங்களுக்கும் வளங்களுக்கும் நிலைக்களமாக விளங்கியது அந்த நாடு. செழிப்பு
என்பதை குறிப்பதற்கு இந்த மாதிரி குறிப்பிடப்படுகிறது. அதனுடைய தலைநகரமாக ராசமாபுரம் என்னும் ராஜகிருகம் அமைந்திருந்தது. குன்றனைய மாடங்களும் கோபுரங்களும் பூம்பொழில்களும் செறிந்து ஒப்பற்ற பேரெழிலுடன் விளங்கிய அந்த நகரத்தின் அரசன் சேனிக மகாராஜன் என்பவன். அவன் பட்டத்தரசி சேலினி என்பாள். இந்த இருவரும் எல்லா வகையான நலன்களையும் குறைவர பெற்று விரும்பிய இன்பங்களை எல்லாம் முற்றும் துய்த்து சுகவாரதியிலே திளைத்திருந்தார்கள். இன்பக் கடலிலே மூழ்கியிருந்தார்கள். அந்த காலத்திலே ஒரு நாள் அரசவையிலே அமைச்சர், படைத்தலைவர் முதலானோர் குழுமமாக ஒன்று கூடி இருக்க சூழ்ந்திருக்க கொலு வீற்றிருந்தார்கள். அந்த சமயத்திலே அந்த நகரத்தின் புறத்தே செழித்தோங்கி நிற்கும் பூஞ்சோலைகளையும் காடுகளையும் காவல் புரிந்து வருகின்ற வனபாலகன் ஒருவன் அரசனை காண வேண்டி அரண்மனைக்குள்ளே வந்து அரசனை வணங்கி, மன்னரே, நமது நகரின் மேற்கு திசையிலே உள்ள விபுலாச்சலம் என்கிற மலையின் மேல் ஸ்ரீ வர்தமான சுவாமி அவர்களுடைய சமவ சரணம் வந்திருக்கின்றது என்று பணிவோடு தெரிவிக்கிறான். இந்த செய்தி கேட்ட அரசன் மழை மேகம் கண்ட பயிர் போன்று, பெரும் புதையலை கண்ட வறியவனை போன்று மகிழ்ந்து அரியணையை விட்டு கீழே இறங்கி ஏழடி தூரம் நடந்து சென்று மலை நிற்கும் திசை நோக்கி பலமுறை பணிந்து எழுந்து வணங்கி எழுந்தான். பின்னர் தனக்கு அந்த நற்செய்தியை அறிவித்த வனபாலகனுக்கு தனது மார்பிலை அணிந்திருந்த அழகிய முத்து மாலையை கழற்றி பரிசாக அளித்து அவனை அனுப்பி வைத்தான். அந்த செய்தியை நகர மாந்தர்க்கு முரசறைவித்து தெரிவிக்க செய்தான். அமைச்சர், சித்தரசர் முதலானோரோடு ரத கஜ துரக பதாதி என்கிற நால்வகை படைகளோடு மங்கள இன்னிசை வாத்தியங்கள் முழங்க விபுலாச்சல மலைக்கு புறப்பட்டு செல்கிறான் சிரேனிக்க மகாராஜன். அந்த மலைமிசை இந்திரனது ஏவலால் நிர்மாணிக்கப்பட்டு விளங்கிய அந்த சமவச்சரணம் என்கிற ஒப்புயர்வற்ற அற உபதேசம் செய்கிற அந்த அறநிலையத்தைக் கண்டு எல்லையில்லா ஆனந்தம் எய்தினான். அந்த சமவச்சரணமானது நிலத்திற்கு மேலே 5000 வில் உயரத்திலே 15 யோசனை பரப்புள்ளதாயும் 20,000 படிகளை கொண்டதாயும் அமைந்திருந்தது. அதை சுற்றிலும் பிரசாத சைத்தியம் என்னும் பெயருடைய பூமி முதலாக 11 பூமிகள் அமைவுற சூழ்ந்திருந்தன. அவற்றிலே 8வது பூமியிலே 12 கோட்டங்கள் இருந்தன. முதல் கோட்டத்திலே கணதரர் முதலாகிய 70 முனிவர்களும், 2வது கோட்டத்திலே கல்பவாசி தேவியர்களும், 3வது கோட்டத்திலே ஆரிகைகள் முதலானோரும், இவ்வாறே 12 கோட்டங்களிலும் 12 வகை குழுவினரும் பகவானது அறவுரை கேட்கும் அவாவினராகி கூடியிருந்தார்கள்.
சமாச்சரணத்தின் நடுவிலே இருந்த மூன்றாவது பீடத்தின் மேடையில் 900 வில் உயரமுடைய மண்டபமும் அதன் நடுவே நவமணிகள் வைத்து இழைக்கப்பட்டு மின்னொளி வீசும் அரியணையும் விளங்கின. அதற்கும் மேலாக 1000 அணி இதழ்கள் நிறைந்த பொற்றாமரையின் சுவர்ண கர்ணிகையின் மீது நாலு அங்குள்ள இடைவெளி விட்டு பொன்னொழி மேனியராய் பகவான் ஸ்ரீ வீரவர்தமான சுவாமிகள் எழுந்தருளியிருந்தார்கள். அந்த எயில் கோலம் கண்ட மன்னனுக்கு ஏற்பட்ட ஆனந்த பரவசம் சொல்லி வர்ணிக்க இயலாது. மெய்மயிர் சிலிர்த்தது, கண்களிலே இருந்து உவகை நீர் சொட்டியது கொட்டியது. கைகள் போய் முடிமிசை குவிய பகவானது குணங்களை அவன் துதிக்கத் தொடங்கினான். சேனிக மகாராஜன் சமவச்சரணத்திலே எழுந்தருளியிருக்கின்ற வீரவர்தமான சுவாமிகளை துதிக்கின்றான். எவ்வாறு என்பதை சற்று காண்போமா? வினையின் நீங்கி விளங்கிய அறிவனே, உன்னிடம் வைக்கும் உன்னத பக்தியே, உலப்பரும் வினைகளை உதித்திட செய்து பரமசுகமா பதத்தினில் சேர்க்கும் நின்னடி சேவையை நினைந்தே செய்யேன். பவித்திர திருவெலாம் பாங்குடன் சேரியோம், மனமெனும் பளிங்கை நின் மலரடி தூகளால் மண்ணினார்கல்லது மயக்கமாம் தீருமோ. இடரலாம் தீர்த்த எந்தையே நின்போல் உருகன் களையுனர் உலகினில் உண்டோ. தாகம் தன்னிப்பது மேகமே அன்றி அகல் பெரும் கடலால் ஆகுவதுண்டோ. புவனம் மூன்றும் புனிதனே, உன்னை தலைவன் என்று தரிப்பதும் வியப்போ. கணக்கிலா விண்மீன் ககனத்து ஒளிந்தோம், நில ஒளி தனக்கு நிகர்ப்பதும் உண்டோ. சாமி என்னும் பெயர் சகத்தே பலர்க்கும் சார்த்தி வழங்கினும் சமம் உனக்காவரோ. உடைந்து கிடக்கும் கோட்டை வளையலை மரகதமணியாய் மதிப்பவர் யார் உளர்? கையிலை மலையை காணாவிடத்தோம் பெயரை கேட்டதும் பெருமிதம் ஊரல் போல். ஆசை துறந்தவன் எனுமரும் பெயர்தான், அமைவுற கேட்டதும் அகமெல்லாம் குளிரும். கலைமதி வரவால் கழித்திடும் கடல் போல் பவ்விய உயிர்க்கு பரமனே உன் பெயர். இன்பத்தென்றலை இனிதின் எழுப்பும் வியப்பினும் வியப்பே வியன்கதிர் பரவும் தரையில் பிறந்தனை தவந்தனை வானில் அணிபணி துறந்தனை அடைந்தனை மும்மணி. உலகாதீபன் என்ன உன்னை போற்றினோ,
உலகால் வினையின் ஒதுங்கியே நின்றனையே, உலகால் வினையின் ஒதுங்கியே நின்றனை. சரணம் சரணம் சித்தா சரணம், சரணம் சரணம் முக்தா சரணம், சரணம் சரணம் சித்தா சரணம், சரணம் சரணம் முக்தா சரணம் என்று இவரெல்லாம் ஸ்ரீ ஜினேந்திர பகவானின் குணங்களை பரவி வந்தனை செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். பின்பு கணதரர்களுக்கு எல்லாம் தலைமை ஏற்கும் தகுதியும் பெருமையும் கொண்ட கௌதம கணதரரையும் வணங்கி அறவுரை கேட்பதற்காக கூடியிருந்த மக்கள் கோட்டத்துக்குள்ளே புகுந்து மன அமைதியோடு வீற்றிருந்தான். இனி என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு தொடர் மூன்றை பதிவிட நாளை வருகிறேன். பவ்யர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.